தமிழோடு இணைந்து இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். பெரிய அளவுக்கு எந்த ஒரு முன் அறிவிப்புமின்றி ரகசியம் மாதிரி கிட்டத்தட்ட வந்து சீனாவிற்கு இது ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இந்தியாவிலிருந்து கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணை அக்னி 5 ஏவுகணையை வந்து நேற்று இரவு வெற்றிகரமாக சோதனை செஞ்சு முடிச்சிருக்காங்க. சீனாவிற்கு கண்டிப்பா இது ஒரு ஷாக் சர்ப்ரைஸா இருக்கும். என்ன அப்படின்றத பாத்திரலாம், எப்படி சோதனை நடைபெற்று முடிஞ்சிருக்கு அப்படின்றத இவற்றை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது. இந்தியாவின் ஸ்டெல்த் ட்ரோனை பற்றிய ஒரு சில தகவல் கசிய ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி நம்ம சுருக்கமா பாத்திரலாம். கடைசியா பார்க்க போறது வடகொரியாவோட அதிபர் கிம் ஜாங் உன் அவங்க தற்போதைய நிலையில் அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. என்னன்னா, உணவை சில காலங்களுக்கு கம்மியாக எடுத்துங்க, கம்மியாக உண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. காரணம், தற்போதைக்கு உணவு பஞ்சம் அப்படின்றது அங்கே தலை விரித்து ஆடுவதாக காணப்படுது நண்பர்களே. இது என்ன அப்படின்றத நம்ம வந்து விரிவாக பார்த்துடலாம். இந்த ஒரு மூன்று செய்தியில் இந்த ஒரு வீடியோ நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ நான் டாப்பிக்குள்ள நகர ஆரம்பிக்கிறேன். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே விரைவாக நகரலாம். முதல் செய்தி, கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணை அக்னி 5 ஏவுகணை. எல்லாராலையும் உற்று நோக்கி கவனிக்கப்பட்ட ஏவுகணை அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் ஒருபுறம் சீனா அதிகமாக உற்று நோக்கி கவனிச்சுட்டு இதை பற்றி சில விஷயங்களை பேசி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்படி தான் சீனாவுடைய வேலைகள் போயிட்டுருக்கு, நகர்வுகள் போயிட்டுருக்கு நம்ம பார்த்துருப்போம். இந்த அக்னி 5 ஏவுகணை எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் தொலைவுள்ள இலக்கை கணக்கச்சிதமாக தாக்கும் வல்லமை பெற்றது. தற்போதைய சூழ்நிலை நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். ஒருபுறம் சீனா அதோட ஆட்டத்தை எல்லையில் நிறுத்தாமல் தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டே இருக்கு. சில புதிய புதிய விதிமுறைகள்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இந்தியா முன்னாடி வந்து காட்டிட்டு எல்லையில் வந்து சீண்டி வந்துகிட்டு இருக்கு. ஒருபுறம் லடாக், அருணாச்சல பிரதேசம் இப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து இந்தியா கூட எங்கெங்க எல்லையை பகிர்ந்து வருமோ அந்த எல்லா இடங்களும் வந்து அத்துமீறல் வேலைகளை சீனா காட்டி வந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக எல்லாமே பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஒரு நேரத்தில் தான் சீனாவிற்கு ஷார்ட்டாக ஒரு மெசேஜா, குறிப்பாக ஒரு சின்ன ஒரு மெசேஜாக காதில் போடும் விதமாக தான் தற்போதைக்கு எதிர்பார்க்கப்பட்ட மாதிரி, அதாவது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதான் இந்த ஒரு சோதனை அப்படின்றது தற்போதைக்கு நேற்று இந்த ஒரு சோதனை அப்படின்றது நிறைவடைஞ்சிருக்கு நண்பர்களே. அதன்படி இந்த அக்னி 5 கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணை நேற்று ஒடிசா அருகே கடல் பகுதியில் இருக்கும் அப்துல் கலாம் தீவில் தான் வந்து நேற்று இரவு கரெக்டாக 7:50 போல வந்து சோதனை அப்படின்றது நடைபெற்றிருக்கு. இந்த ஒரு சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றிருப்பதாக இலக்கை கணக்கச்சிதமாக துல்லியமாக அக்னி 5 ஏவுகணை வந்து தாக்கி அழித்ததாக டிஆர்டிஓ செயலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு நண்பர்களே. அதே சமயம் இது கவனிக்க வேண்டியது, கூடுதலாக கவனிக்க வேண்டியது, அதாவது இந்தியாவிட இருக்கும் ஏவுகணை இல்லை, இந்த அக்னி 5 ஏவுகணை அப்படின்றது இலக்கை ரொம்ப மிக மிக துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடியதாகவும் ரொம்ப மிக துல்லியமானதாகவும் வந்து இந்த ஒரு ஏவுகணை வந்து சொல்லப்படுது. இதோட நீளத்தை வந்து பார்த்தீங்கன்னா 17 மீட்டர் நீளமாகவும் அகலம் வந்து 2 மீட்டர் அகலம் உடையதாக காணப்படுது நண்பர்களே. இதில் இந்த அக்னி 5 ஏவுகணை நிலத்தில் இருந்து மட்டும்தான் ஏவ முடியுமா அப்படின்ற சந்தேகம் இருந்தால் கிடையாது, கடலில் கப்பலில் இருந்து இந்த ஒரு ஏவுகணை வந்து ஏவ முடியும். பட் அதற்கான சோதனை அப்படின்றது இன்ன வரைக்கும் முழுமையாக நிறைவடையவில்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்கப்படுது. அதான் வந்து ஒரு காரணமாக வந்து சொல்லப்படுது. இன்னொரு புறம் இந்த அக்னி 5 ஏவுகணை வந்து கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் தொலைவுள்ள இலக்கை கணக்கச்சிதமாக தாக்கி அழிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி வந்து வரம்பு சொல்லப்படுது. பட் இருந்தாலும் இந்த ஒரு தூரத்தை காட்டிலும் இன்னும் கூடுதல் தூரம் வரைக்கும் வந்து சென்று இந்த அக்னி 5 ஏவுகணைகளை வந்து தாக்கி அழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. இதே வேளையில் இதே நேரத்தில் இன்னொரு செய்தியை நம்ம வந்து சில நாட்கள் அப்பப்ப வந்து கேள்விப்பட்டு வரும், அதாவது அக்னி 6 ஏவுகணை அப்படின்றது தற்போதைக்கு உருவாக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு சூழ்நிலை வந்து இந்த அக்னி 5 அப்படின்றது எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து சுஞ்சம் வந்து சளிச்சதே இல்லாத மாதிரி வந்து தற்போதைக்கு வேற லெவலில் மாஸ்க் கட்டி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு நிதர்சனமான உண்மை. அதே வேளையில் சீனா ஒருபுறம் இதனோட சோதனை பார்த்துட்டு கொஞ்சம் கலக்கத்தில் இருக்கு அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை நண்பர்களே. அடுத்ததாக இந்தியாவின் ஸ்டெல்த் ட்ரோனை பற்றிய ஒரு சில தகவல் வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படின்றத பார்த்தலாம் நண்பர்களே. தற்போதைக்கு ரீசெண்டாக கர்நாடகாவில் சித்ரதுர்காவில் வந்து இது இந்த ட்ரோனை பற்றிய காணொலி ஒன்று வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன ஒரு தெரிய வந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, சிப்பட் என்று அழைக்கப்படும் இந்த ஒரு ட்ரோன் அப்படின்றது எதிர்காலத்தில் கடக் அப்படின்ற அந்த ஒரு ட்ரோன்களுக்கு வந்து முன்னோடியாக வந்து இது வந்து விளங்கும் அப்படின் மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் இந்த ஒரு ட்ரோனில் வந்து முக்கியமாக ரஷ்யாவோட என்ஜின் அப்படின்றது இதில் வந்து இடம்பெற இருக்கு அப்படின் மாதிரி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் இதனுடைய நீளமும் இதனுடைய அகலத்தை நம்ம பார்த்தோம்னா 13 மீட்டர் நீளமும் 16 மீட்டர் அகலம் உடையது. இதில் குறிப்பாக இந்தியாவின் ஸ்டெல்த் ட்ரோனை பற்றிய எந்த ஒரு தகவலையும் வந்து இதுவரைக்கும் ஒருபுறம் மத்திய அரசிலோ இல்லை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓஸிலிருந்தோ இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு தகவல் வந்து தெரிவிக்கப்படாமல் இருக்கு நண்பர்களே. அடுத்து அப்படி நம்ம வடகொரியாவிற்கு வருவோங்க. வடகொரியாவோட நிலைமை அப்படின்றது தற்போதைய சூழ்நிலை வந்து எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். குறிப்பாக ஒருபுறம் வந்து உணவு பஞ்சத்தின் காரணமாக, உணவு பஞ்சம் அப்படின்றது இந்த ஒரு சூழ்நிலை வந்து பெரிய அளவுக்கு தலை விரித்து ஆடுது அப்படின்றதான் ஒரு நிதர்சனமான உண்மை நண்பர்களே அங்கே வடகொரியாவில். காரணம் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம்னா எல்லாமே வடகொரியா வந்து முன்னாடியே வந்து லாக் பண்ணிடுச்சு, அதாவது வந்து கொரோனா வைரஸ் அப்படின்றது வந்து பரவ ஆரம்பிச்சு அப்படின்ற அந்த ஒரு காலத்தில்
ஃபுல்லாக எல்லா நாட்டோட எல்லையை வந்து மூட ஆரம்பிச்சிச்சு. மற்ற நாடுகள் வந்து பெரிய அளவுக்கு எந்த ஒரு இறக்குமதியோ ஏற்றுமதியோ வந்து எதுவுமே வந்து செய்யாமல் தான் வடகொரியா அப்படின்றது நாட்களை வந்து நகர்த்தி கொண்டே வந்து போயிருந்துச்சு. பட் தற்போதைய சூழ்நிலை வந்து என்ன நடந்திருக்கு, தற்போதைக்கு வடகொரியாவோட அதிபர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, வருகின்ற 2025 வரையும் வந்து உணவு பழக்கத்தை குறைத்து கொள்ளுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது உணவு உட்கொள்வதை வந்து குறைவாக எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது தற்போதைக்கு மற்ற நாடுகள் செய்கிறதுக்கு ஒரு பெரிய அளவுக்கு வந்து அதிர்ச்சியாகவும் வாயை புழக்கக்கூடிய ஒன்றாக தான் வந்து மாற ஆரம்பிச்சுக்கு. ஏன்னா மனுஷன் வாழ்கிறது எல்லாமே வந்து ஒரு ஜான் வயிற்றுக்கு சாப்பிட்றது தான், சாப்பாடு அப்படின்றது நிறைவாக சாப்பிடணும். அப்படி இருக்க உணவை வந்து இந்த அளவுக்கு தான் சாப்பிடணும், இந்த அளவுக்கு வந்து சாப்பிடக்கூடாது, இவ்வளோ சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து அங்கே கட்டுப்பாடு விதிக்கிறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பல நாடுகள் சேர்ந்து கண்டன குரல்கள் வந்து பதிவு பண்ணப்பட்டு வருது. அதே சமயம் அங்கே இருக்க மக்களோட குரல் வந்து என்ன மாதிரி ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, இது எந்த விதத்தில் வந்து நியாயமாகும், இது எந்த விதத்தில் வந்து சாத்தியப்படும், தற்போதைய சூழ்நிலை உணவு அப்படின்றது வந்து இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு, இது 2025 வரைக்கும் வந்து எப்படி நீடிக்க போகுது, உணவு குறைத்துக் கொள்வது அப்படின்றத எந்த ஒரு விதத்தில் வந்து வெற்றி கண்ட முடியும் அப்படின்ற மாதிரி மக்களோட குரலாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இதில் கூடுதலாக கவனிக்க வேண்டியது, இந்த ஒரு கொரோனா காலகட்டத்தில் இது போன்ற வடகொரியாவோட நகர்வின் காரணமாக ஒரு கிலோ வாழைப்பழம் அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து $42 வரைக்கும் வந்து விற்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட வந்து நம்ம ஊர் மதிப்படி பார்த்தோம்னா 3,300 வரைக்கும் வந்து விற்றுருக்கு நண்பர்களே. இப்படி தான் அங்கே நிலைமை அப்படின்றது போயிட்டு இருக்கு. இது சரி, இதெல்லாம் ஓகே, மக்களோட குரல் மற்ற நாடுகள் சேர்ந்து இப்படி வந்து சொல்லப்பட்டாலும் வடகொரிய அரசு இதுக்கு வந்து என்ன சொல்லுது, இதன் மாதிரி வந்து கேள்விகளுக்கு பதிலுக்கு கண்டனங்களுக்கு என்ன மாதிரி வந்து பதில் கொடுக்குது, ஆன்சர் கொடுக்குது அப்படின்றத பார்த்தோம்னா, இதெல்லாம் ஓகே தாங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே, பட் உணவு பஞ்சம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. நாங்கள் இந்த ஒரு கொரோனா வைரஸை வந்து பிரச்சனையை சமாளிப்பதற்கு எல்லா நாடுகளையும் எல்லைகளை வந்து மூடணும். அப்போ எல்லா நாடுகளையும் எல்லையை மூடும் போது எங்களுக்கு கொரோனா வைரஸில் வந்து பெரிய அளவுக்கு வந்து முன்னேற்றம் கண்டோம், பெரிய அளவுக்கு தீர்வு கண்டோம். அதே மாதிரியே இந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் எடுக்கிற இந்த ஒரு முயற்சி அப்படின்றது கட்டாயமாக அதே மாதிரி இது வந்து பலன் அளிக்கும், அதே மாதிரி வந்து இதற்கான முன்னேற்றம் அப்படின்றது கூடிய விரைவில் வந்து உங்களோட கண்ணு முன்னாடி வந்து தெரிய வரும் அப்படின்னு வந்து வடகொரியாவோட அரசியலிருந்து சொல்லி முடிக்கப்பட்டு நண்பர்களே. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோவின் முடிவில் நான் உண்டு கேட்க நினச்ச ஒரு கேள்வி, அதாவது இந்த ஒரு விஷயமா, அதாவது உணவு பற்றாக்குறை அப்படின்றது அந்த நாட்டில் வந்து தலைவிரித்து ஆடுவதாக காணப்படுது. இப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் உங்களே வந்து சாப்பாடை இந்த அளவுக்கு தான் வந்து எடுத்துக்கணும், நீங்கள் இந்த அளவுக்கு தான் வந்து எடுத்துக்க கூடாது, இவ்வளோதான் நீங்கள் வந்து சாப்பிட்ணும், இவ்வளோ தான் சாப்பிட்ணும் அப்படின் மாதிரி வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் அப்படின்றது விதிக்கப்படுச்சுன்னா, ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி நாட்டில் வந்து இருந்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது உங்களோட மனநிலைமை, உங்களோட குரல் அப்படின்றது என்ன மாதிரி நீங்கள் வந்து பதிவு பண்ணுவீங்க, என்ன மாதிரி உங்களோட எண்ணம் அப்படின்றது போயிட்டுருக்கும் அப்படின்னு மாதிரி உங்களோட கருத்து என்ன, உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இது போன்ற ஏதாவது டாப்பிக் நான் பேசணும்னு நீங்கள் நினச்சா அதையும் கீழே கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள், கட்டாயமாக நான் பேசுகிறேன். மெயினாக வீடியோ பார்த்துங்க நண்பர்கள், சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போனா தான் தினமும் பேசுகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களுக்கு ஒரு புது வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தி ஒன் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் பாய், ஸ்டே சேஃப், ஜெய் ஹிந்த்.